இயேசுவுக்குள் மிக பிரியமான என் அன்பு மக்களே, தாய்லாந்து தேசத்தில் ஒரு வகையான குரங்குண்டு மசாக் என்று அழைக்கப்படும். அந்த குரங்கு மக்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்துச்சு. ஆனால் மக்களை அதை அழித்து விடணும் அப்படின்னு நினைத்ததே கிடையாது. ஏனென்றால் அந்த குரங்கு பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகளாக பலரும் அந்த இடத்திற்கு வருவார்கள். அதன் மூலமாக நாட்டுக்கும் சரி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மிக உதவியாக இருந்துச்சு. இதனால தான் சரி அந்த குரங்குகள் வாழ்ந்து போகட்டும் என அதை விட்டு விடுவார்கள். அன்பு மக்களே, இதே போன்றுதான் எப்படி அந்த குரங்கு தன்னுடைய சன்னி சுற்றியிருந்த மனிதர்களினுடைய பொறுமையால் தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து வாழ்வதற்காக ஒரு வாய்ப்பை பெற்று கொண்டதோ, அதே போன்றுதான் கடவுளும் நம்மீது பொறுமையோடு இருக்கிறார். அவருடைய பொறுமையால் நாமும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய பொறுமையால் தான் நாம் தொடர்ந்து புது வாழ்வை வாழ்வதற்காக வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மக்களே, இதைத்தான் 2 பேதுரு 3:9 நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என அவர் விரும்புகிறார் என சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே மனமாற மாட்டோமா, புது வாழ்வை தொடர மாட்டோமா என நமக்காக நம் வாழ்வை குறித்து அக்கறைப்படுபவர் கடவுள் மட்டும்தான். எனவே கடவுள் இந்த அளவு நம் வாழ்வை குறித்து அவர் அக்கறைப்பட வேண்டுமா? அக்கறைப்பட வேண்டிய தேவையே இல்லை அன்பு மக்களே. ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை நம் வழியாக, பாவிகளாகிய நம் வழியாக இந்த உலகத்தை நடத்த வேண்டும், இந்த உலகத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது அவருக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், விடுதலை பயண நூலிலே மோசே என்னும் ஒரு தனி மனிதனால் கடவுள் ஒட்டுமொத்த மிகப்பெரிய இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தை எகிப்து தேசத்திலிருந்து அவர் மீட்டெடுத்து வழி நடத்தியதாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக தாவீது என்னும் சிறுவனை கொண்டு, கோலியாத் என்னும் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த பல கருவிகளை கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய வீரனை கடவுள் வீழ்த்தியதாக நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர், கடவுளால் எல்லாம் நடக்கும். ஆனாலும் கடவுள் இங்கே பொறுமையோடு இருக்கிறார் என்றால் கடவுள் பாவிகளாகிய நம் வழியாக இந்த உலகத்தில் ஏதாவது நல்லது நடக்காதா, நாமும் ஏதாவது நல்லது செய்யணும் என்று அவர் நம்மீது ஆசைப்படுகிறார். இப்படியாக நம் வாழ்வை குறித்து அக்கறைப்படுபவர் கடவுள். எனவே அன்பு மக்களே, ஒன்றை புரிந்து கொள்வோம், இந்த உலகத்திலே பிறர் அக்கறைப்படுகிறார்களோ இல்லையோ, ஏன் நம்முடைய உச்சார் உறவினர்களோ, நம்முடைய உறவுகளோ, நம்முடைய நண்பர்களோ நம்மை குறித்து அக்கறைப்படுகிறார்களோ இல்லையோ, கடவுள் நம்மை குறித்து எப்பொழுதுமே அக்கறைப்படுபவர் என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மக்களை, இதை தான் இன்றைய வழிபாட்டு வாசங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே கடவுள் நம்மீது அவர் அக்கறைப்படுபவர் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. கடவுள் அனைத்தையும் வாழும்படி விட்டு விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு மக்களே, இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்க வேண்டும். சாலமணி ஞானம் அதிகாரம் 12 முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தா தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கும் கடவுள் யாரை குறித்து, குறிப்பாக யாரை வாழும்படி விட்டு விடுகிறார் என்பதையும், குறிப்பாக எதற்காக அவர் வாழும்படி விட்டு விடுகிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். முதலிலே கடவுள் பாவிகள் வாழ்ந்து விடட்டும் என அவர் விட்டு விடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, கடவுள் எதற்காக இந்த பாவிகளை வாழ்ந்து விடட்டும் என விட்டு விடுகிறார் என்பதை இன்னும் சிறப்பாக நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நாம் தவறு செய்கிறோமா, நாம் தவறு செய்து விட்டோம் என்ன, எனவே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவதற்காக அவர் வாழும்படியாக அவர் விட்டு விடுகிறார். இன்னும் சிறப்பாக நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் நம்முடைய பாவத்தை நாமாகவே நாம் நினைத்து நினைத்து அதற்காக மனம் அருந்தி, குறிப்பாக நான் என்னுடைய பாவத்தால் எந்தளவு பிறரை நான் காயப்படுத்தியிருக்கிறேன், பிறர் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாமே நினைத்து மருந்தி அதற்காக மனம் மருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பதற்காக அவர் இப்படியாக அவர் பொறுமையோடு இருக்கிறார். நாம் வாழ அவர் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு மக்களே. எனவே கடவுள் இந்த அளவு நாம் வாழ்வை குறித்து அவர் அக்கறைப்படுபவர், நாம் புதிதாக வாழ வேண்டும் என நம் வாழ்வை குறித்து அக்கறைப்படுபவராக இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அன்பு மக்களை, இதை தான் இன்னும் ஆழமாக நாம் நற்செய்தியிலும் பார்க்கலாம். நற்செய்தியிலே பார்க்கிறோம், வயலிலே தோன்றிய களைகள் உவமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நிலக்கிழார் யாரை குறிக்கப்படுகிறது? கடவுளை குறிப்பிடுகிறது. பகைவன் யாரை குறிப்பிடுகிறது? அங்கே சாத்தானை குறிப்பிடுகிறது. அங்கே சாத்தான் களைகளை விதைக்கிறானா, அந்த களைகள் எது? தீயதை குறிப்பிடுகிறது, தீய நாட்டங்களை குறிப்பிடுகிறது. இன்னும் சிறப்பாக நிலக்கிழார் நல்லதை விதைக்கிறார், அது எதை குறிப்பிடுகிறது?
அவருடைய படைப்பை, கடவுளுடைய படைப்பையும் மேலும் மனிதர்களாகிய நம்மை தான் அதிகமாக குறிப்பிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பகைவன் நம் மத்தியிலே தீயதையும் தீய நாட்டங்களையும் விதைக்கிறான். அப்படி அறிந்தவுடனே அங்கே நிலக்கிழாரருடைய ஒரு பணியாளன் என்ன சொல்கிறான், அங்கே நிலக்கிழாரிடம் போய், கடவுளே தந்தையே, நான் அவற்றை பிடுங்கி விடட்டுமா, அந்த தீயதையும் தீய நாட்டத்தையும் முழுவதுமாக உலகத்திலிருந்து பிடுங்கட்டுமா என்று சொல்வது போல நான் பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலக்கிழார் என்ன சொல்கிறார், இல்லை வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு கோதுமை மணியும் நீ பிடுங்கிவிடக்கூடும் என்று சொல்லி அங்கே அவனை தடுப்பதாக பார்க்கிறோம். இது எதை உணர்த்துகிறது என்றால், எப்படி களையும் கோதுமையும் பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றுமோ அதே போல நம்முடைய வாழ்வில் கூட நம் தொடக்க காலகட்டத்தில் நாம் இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு நல்லவர்களைப் போன்றே நாம் தோன்றுவோம். பிறரிடம் நல்லவர்களை போன்றே முடிந்த அளவு நாம் நடித்து கொண்டிருப்போம். ஆனால் உள்ளத்திலே வஞ்சக நினத்தோடு அடுத்தவனை எப்படி வீழ்த்தலாம் என்றும் தீயதை நாம் அதிகமாக சிந்தித்தவர்களாகவும் நாம் வாழ்ந்து வரலாம். ஆனால் கடவுள் அனைத்தையும் அவர் அறிந்திருப்பார். அறிந்திருந்தாலும் இவன் மனம் மாற மாட்டானா என்று அவர் நமக்காக இந்த வேளையிலும் அவர் காத்து கொண்டிருப்பார் என்பதை இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. இரண்டாவது பாருங்கள், கடவுள் அங்கே நிலக்கிழார் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், அந்த களையும் சரி அந்த கோதுமை மணியும் சரி ஓரளவு வளர்ந்த பிறகு மிக எளிதாக நாம் கண்டுபிடித்து விடலாம், இது கோதுமை மணிதான் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். அப்படி தெரிந்தாலும் கூட நாம் கோதுமை மணியை நாம் பிடுங்கி விடக்கூடாது. ஏனென்றால் அப்படி பிடுங்கும் போது கூட அது களையோடு சேர்ந்து கோதுமை மணியும் பிடுங்கி விடப்படலாம். அந்த கோதுமை மணியும் ஓரளவு நிலத்திலே இன்னும் ஆழமாக ஊன்றாத வேளையிலே அந்த களையில் எடுக்கின்ற பொழுது கோதுமை மணியும் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவதாக இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே அன்பு மக்களே, கடவுள் இப்படியாக நமது உலகத்திலே நாம் பார்ப்பதற்கு தீயவர்கள்தான் என்று மிக எளிதாக கண்டு கொள்ளும் அளவுக்கு நாம் இருந்தாலும் கூட, இந்த உலகமே நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட, இதோ நான் உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டேன், உன்னை இறுதி நேரம் வரை இறுதி தீர்ப்பின் காலம் வரை நான் உனக்காக காத்திருப்பேன், கடைசி ஒரு நிமிடத்திலாவது எப்படி அந்த கல்வன் மனமாறினானோ அதே போல் நீ மனமாற மாட்டாயா என்று நமக்காக நம் வாழ்வை குறித்து அக்கறைப்படுபவர் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்வதாக பார்க்கிறோம். எனவே அன்பு மக்களே, நாம் கடவுளுக்கு கடவுளுடைய பொறுமைக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் மாறுவோமா, சற்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதியும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும். தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் அந்த தீயவனிடமிருந்து அந்த தீய நாட்டங்களிலிருந்து நாம் அடிமையாகாமல் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என இறைவனிடம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மேலும் அப்படி ஜெபிக்கின்ற பொழுது இறைவனோடு துணையால் சில சில முயற்சிகள் எடுப்பதன் மூலமாய் நாம் நிச்சயமாக ஒரு புது பிறப்பையும் புது வாழ்வையும் நாம் தொடர முடியும். அப்படி வாழ்வதால் நமக்காக அக்கறைப்படக்கூடிய இறைவனினுடைய உள்ளத்தை நாம் மகிழச் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே இத்தகைய வரத்திற்காக இறைவனிடம் நாம் தொடர்ந்து போராடுவோம், இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாக தருவார். ஆமீன்.